கேஎஸ்பி முதன்மை செய்திகள். என்னை ஜாகித் அமிடி வீழ்த்தினாரா? நானாக பதவி விலகினேன். துன் மகாதீர் விளக்கம். 2020 தாம் பதவி வீழ்த்தப்பட்டதற்கு டத்துஸ்ரீ அகமது ஜாகித் அமிடியோ அல்லது அம்னோவோ காரணமல்ல என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். மாறாக அப்போதைய தனது கட்சியான பெர்சத்துவின் பிடிவாதமே பிரதமர் பதவியிலிருந்து தாம் விலக காரணம் என அவர் சொன்னார். ஜாகித் அமிடியெல்லாம் என்னை வீழ்த்த முடியாது, தேர்தலில் தோற்ற அம்னோவால் எப்படி என்னை வீழ்த்த முடியும் என மகாதீர் எதிர்கேள்வி கேட்டார். கட்சியில் நம்பிக்கை இழந்த ஓர் தலைவர் பெருமனதுடன் விலகிக்கொள்ள வேண்டும், அதைத்தான் நானும் செய்தேன், என்னை யாரும் வெளியேற்றவில்லை என்றார் அவர். எனது ஆலோசனையை பெருசத்து கட்சி நிராகரித்ததால் நான் பதவி துறந்தேன் என மகாதீர் கூறினார். 2020 பிரதமர் பதவியிலிருந்து மகாதீர் விலகியதன் பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டதே தாம் தான் என ஜாகித் அமிடி சனிக்கிழமை கூறியிருந்தார். வங்காளதேச வன்முறை குறித்து பிரதமர் மௌனம் காப்பது ஏன்? ராமசாமி கேள்வி. வங்காளதேசத்தில் இன மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் குறித்து பிரதமரின் மௌனம் குறித்து உரிமை கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வன்முறையை கண்டிக்க தயாரா? குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டிக்க அவர் தயாரா என்று ராமசாமி கேள்வி எழுப்பினார். வங்காள தேசத்தில் வீடுகள், சொத்துக்கள், கோயில்களை எரித்தல், சூறையாடுதல் உள்ளிட்ட வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால வங்காளதேச அரசாங்கத்தை உலகளாவிய அரசியல் தலைவர்கள் வலியுறுத்த வேண்டும். ஆனால் இன மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இன்னும் கண்டிக்கவில்லை. வங்காள தேசத்தில் மனித உரிமைகள் பிரச்சினையை கருத்தில் கொள்வதில் உள்ளூர் பிரச்சினை இல்லை என்றாலும் மலேசியாவின் பல்லின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதமர் வங்காள தேசத்தில் உள்ள இடைக்கால அரசாங்கத்திடம் தனது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றார். சிம்பாங்லிமா தமிழ் பள்ளி மாணவி ஆயுஷி நூல் வெளியிட்டு சாதனை. சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 8 வயது மாணவி ஆயுஷி சுய படைப்பாக நூல் ஒன்றை வெளியிட்டு சாதனை புரிந்துள்ளார். 8 வயதை நிரம்பிய சிறுமியின் நூல் படைப்பாற்றலை தாம் பெரிதும் பாராட்டுவதாக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் நூலை வெளியிட்டு பேசும்போது குறிப்பிட்டார். ராஜா துன் உடா பொது நூலகத்தில் இந்நூல் வெளியிடப்பட்டது. சுமார் 3000 புத்தகங்களை வாசித்திருப்பதற்காக மாணவி ஆயுஷிக்கு மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் கிடைத்துள்ளது. ஆயுஷியின் முயற்சிகளுக்கு பெரும் ஊக்குவிப்பு அளித்த பெற்றோர்களான திருமதி யோகேஸ்வரனை தாம் பெரிதும் பாராட்டுவதாக நூலை வெளியிட்ட டாக்டர் குணராஜ் தெரிவித்துள்ளார். 8 நாட்கள் கடலில் மிதந்த சட்டவிரோத குடியேறிகள் கைது. மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதற்காக இயந்திர படகு ஒன்றில் பயணம் செய்த இந்தோனேசியாவைச் சேர்ந்த 30 பேர் அப்படகு செயலிழந்ததன் காரணமாக சுமார் 8 நாட்கள் வரையில் கடலிலேயே மிதந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. செயலிழந்து போன அந்த இயந்திர படகு 8 நாட்களுக்கு அங்கும் இங்கும் நகர முடியாதபடி கடலில் மிதந்து கொண்டிருந்ததை கடல் ரோந்து படையினர் மூலம் கண்டறிந்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் என மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நோர்டின் அப்துல்லா தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களுள் 24 பேர் ஆடவர்கள் எனவும் 60 பெண்கள் எனவும் அவர் மேலும் கூறினார். சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு மறுசீரமைக்கப்படலாம். சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு இம்மாதம் மறு சீரமைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. க அடிலான் யாசிகாவில் இருந்து 2 ஆட்சிக்குழு உறுப்பினர்களை மாற்றுவதற்கான திட்டத்தை மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி ஆலோசித்து வருவதாக அத்தகவல்கள் கூறுகிறது. லம்பா பந்தாய் சட்டமன்ற உறுப்பினர், போட்கில்லான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அதேவேளையில் ஜாசைக்காவில் தற்போதுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினருக்கு பதிலாக மூத்த அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. தற்போதுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கடமைகளை சிறப்பாக செய்யாததால் இந்த மாற்றம் செய்யப்படவில்லை. மாறாக செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் மாநில அரசாங்க தலைமை பதவியில் அதிக அனுபவம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கான முயற்சியே இதுவாகும் என தகவல்கள் கசிந்துள்ளன. வெளிநாட்டு தம்பதியரை கடத்திய 10 பேர் கைது. ஜூலை 11 மாஜு எக்ஸ்பிரஸ்வே அருகே உள்ள டோல் சாவடியில் வெளிநாட்டு தம்பதியினரை கடத்திய விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் 10 பேரை கைது செய்தனர்.
சிலங்கூர் மாநில போலீஸ் படைத்தலைவர் டத்து உசைன் ஒமார்கான் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1.5 மில்லியன் வெள்ளி ரொக்கத்துடன் ஆடம்பர கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சீன நாட்டவர் ஒருவரும் உள்ளூர் பெண்ணும் ஜூலை 15 படாஸ் லிங்கி சாலையோரத்தில் விடுவிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட சீன நாட்டவரின் தம்பி கடத்தல்காரர்களுக்கு 5 மில்லியன் தொகையை செலுத்தியுள்ளார் என்று உசேன் ஒமார்கான் குறிப்பிட்டார். கடத்தலில் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் மலேசியர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து பிரதமர் எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யப்படலாம். குற்றவியல் அம்சங்கள் கொண்ட ஒருவரை அமைச்சர் பதவியில் அமர்த்தியதாக தாய்லாந்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதால் அந்நாட்டு பிரதமர் ஷிரேதா தவிசின் எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யப்படும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. அதே நீதிமன்றம் அரசாங்கத்தின் பிரதான எதிர்கட்சியான அரசியல் கட்சியை கலைத்து அதன் முன்னாள் தலைவர் பிடா லிம்ஜரோன்ரட்டை 12 அரசியலிலிருந்து தடை செய்தது. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட 1 பிறகு இந்த வழக்கு வந்துள்ளது. கோடீஸ்வரரான முன்னாள் பிரதமர் தக்சின் சினாபாத்ராவின் குடும்பத்திற்கு நெருக்கமான வழக்கறிஞரான பிச்சித் சுட்பனை அமைச்சராக நியமித்ததன் மூலம் நெறிமுறைகளை மீறியதாக ஸ்ரேதா மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஸ்ரேதாவை பாதுகாக்கும் முயற்சியில் பிச்சித் மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார். எனினும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்பதற்காக ஸ்ரேதாவின் பதவி பறிபோகும் தருவாயில் உள்ளது.